அனைவருக்கும் வணக்கம். கபாலி இன்ஃபோ யூடியூப் சேனல். எல்லோரும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள். ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டிருக்கிறதுனால வீடியோ பார்க்கும் பொழுது ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா நேராக காமிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் நீதி வெண்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். அந்த நீதி வெண்பாவை இயற்றியவர் காப்பா செய்யு தம்பி பாவலர். அவருடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். அதாவது மண்ணை தோண்ட தோண்ட பூமியை நம்ம தோண்ட தோண்ட நீர் பொங்கி மேலே வர்றது போல் நம்ம கல்வி கற்க கற்க நம்மளுடைய கல்வியின் அறிவு சுரக்கம் என்கிறது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது தேனீ கூட்டங்கள் தேன் சேர்ப்பதற்காக பூக்களை தேடி அங்கிருந்து மகரந்தத்தால் மூலம் தேனை எடுத்து வந்து தேனீ கூட்டத்தில் அந்த தேனை சேகரிப்பது போல நாம் மக்களாகிய நாம் நூல்களை தேடி சென்று அதை நன்கு படித்து கற்று நம் அறிவை பெருக்க வேண்டும் என்கிறார் காப்பா செய்கு தம்பி பாவலர். அடுத்து அவருடைய பாட்டு, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணியாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படிங்கிறாரு. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படிங்கிறார். அதாவது அருளை பெருக்கி அப்படின்னா அருளை பெருக்கணும், அருளை பெருக்கி நம்மளுடைய அருளினை பெருக்க வேண்டும். அறிவை திருத்தி அப்படின்னா அறிவை சீராக்கிறது, அறிவை சீராக்கி. மருளை அகற்றி அப்படின்னா மயக்கம் அகற்றி. அதாவது ஒரு புத்தகத்தில் நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம், ஒரு கண்டென்ட்டை நம்ம படிக்கும் பொழுது அதில் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த புரிதலை உடைக்கிறது, அதுதான் அந்த மயக்கத்தை அகற்றுறது அப்படிங்கிறது. அந்த புரிதலை அகற்றி அதுதான் மருளை அகற்றி அப்படிங்கிறாங்க. மருளை அகற்றி அப்படின்னா அந்த புரிதலை உடைத்து புரிந்து கொள்ளுதல். மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படிங்கிறாரு. அதாவது அறிவுக்கு தெளிவு தந்து, அதாவது மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறது. நன்கு அந்த ஒரு பேராகிராஃபை நம்ம படிக்கிறோம்னா நன்கு அதை படித்து அதை புரிந்து கொண்டு ஒரு புரிதலை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படிங்கிறார். அரிய உயிருக்கு அரிய துணியாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும். அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் அப்படிங்கிறது நம் உயிருக்கு இணையான ஒன்று. அந்த கல்வியை நாம் அரிய துணையான இன்பம் சேர்ப்பது போன்ற பொன் சேர்ப்பது அந்த கல்வியாகும். அதனால் நம் உயிருக்கு இணையான அந்த கல்வியை நாம் சரியான முறையில் கற்க வேண்டும் என்பதே அதை போற்றி கற்க வேண்டும் என்கிறார் காப்பா செய்கு தம்பி பாவலர்.
அந்த பாடலின் பொருள் அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி கற்க வேண்டும் என்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சதாவதானம். சதாவதானம் என்பது ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்கிறாங்க. ஒரே நேரத்தில் 100 வேலையை யார் செய்கிறாங்களோ அவர்களே சதாவதானி என குறிப்பிடுகிறார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் எனப்படும். அதாவது ஒரு மேடையில் ஒருவரை நிற்க வச்சு அவரோட புலமையை, அவரோட நிலைவாற்றலை, அவரோட நுண்ணறிவை, ஒரே நேரத்தில் 100 வேலையை செய்யக்கூடிய ஆற்றலை அவரை சோதனையிட்டு அவங்கள தான் அந்த செய்யக்கூடியவர்களை சதாவதானம் என்கிறார்கள். நூல்வெளி சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலர் ஆயிரத்தி 1874 1950 கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கார். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் வளர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. அதாவது காப்பா செய்குத்தம்பி பாவலர் என்கிறவர் வந்து சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அந்த கலையில் மிகவும் சிறந்து விளங்கியவர். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1874 பிறந்து 1950 இறந்திருக்கிறாரு. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர் தான் காப்பா செய்குத்தம்பி பாவலர். இவர் 15 வயசுலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவராம். பார்த்துக்கிறங்க, 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறனை பெற்றுக்கிறவர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் நம்ம காப்பா செய்குத்தம்பி பாவலர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு. 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு சதாவதானி என்ற பட்டத்தை பாராட்டப்பட்டவர் தான் நம்ம காப்பா செய்குத்தம்பி பாவலர். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை விக்டோரியா அரங்கத்தில் 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை செஞ்சு காட்டி சதாவதானி என்ற பட்டத்தை வாங்குறாரு. இவரோட நினைவை போற்றும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிமண்டபமும் ஒரு பள்ளியும் வச்சுருக்கிறாங்க. பரவாயில்ல, இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இவருடைய அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இதை நல்லா பொறுமையாக படிங்க. ரொம்ப ஈஸியான பாடல் தான். ரொம்ப எளிமையாகவும் புரியக்கூடியது. கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு தேர்வுக்கு ஒரு க்வெஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இதை பொறுமையாக படிங்க. கண்டிப்பாக இதை கேளுங்க, புரியும். பாடல்கள் மாதிரி படித்து உணருங்க. அருளை பெருக்கி அறிவை திரித்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று.
மாதிரி பாடல் போல படிங்க, ஈஸியாக மனசில் பதியும். அருளை பெருக்கி அறிவை திருத்தி, மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும், ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. கா பா செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் இயற்றிய அந்த நீதி வெண்பா என்கின்ற அந்த செய்யுளை அந்த பாட்டை தான் பண்ணை பார்த்துருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து இந்த தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாரும் புரியும். இதே போன்ற அடுத்தடுத்து பாடல்களை இன்னும் சிறப்பாக வீடியோ பதிவேறணும், கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இது ஓகே ஆகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.